அனைவருக்கும் இனிய வணக்கம். மற்றும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி காதுகிறதா அனைத்து உள்ளவங்களுக்கும் மனமார்ந்த நன்றி நம்ம தெரிவிச்சுக்கலாம். கமாடிட்டி மார்க்கெட்டில் டெய்லியுமே நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது எப்படின்னா ஒரு ப்ராப்பரான ட்ரேடிங்னால் மட்டுமே பண்ண முடியும்னு நம்ம டெய்லியுமே சொல்லிகிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ட்ரேடிங் எப்படி இருக்குங்கிறத அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரெகுலராக நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இன்றைக்கி வந்து ஃபஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா குடாயில் பொறுத்தளவுக்கு சரி, காப்ரோ பொறுத்தளவுக்கும் சரி, ஜிங்க்கு ஆல்மோஸ்ட்டு எல்லாமே செல் ட்ரெண்டில் இருக்குது. இன்னும் வந்து பை ட்ரெண்டு கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கூடையில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கி செல் வந்து பார்த்திங்கன்னா 3640 கிலோ, பை அப்படின்னா 3700 ரூபோ. அது பை பண்ணாமல் செல் பண்ணாமங்கிறத நம்ம அனலைஸ் பண்ணிக்கலாம். இப்போ கூடையில் பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம எப்பயுமே பை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன்று நம்ம டெய்லியை ஃபஸ்ட்டு பார்க்கணும். டெய்லியில் எப்படி இருக்குது நம்மளோட மூணு இண்டிகேட்டர், நம்ம வந்து பிவட் பாயிண்ட்டு, சூப்பர் ட்ரெண்ட், ஏடிஎக்ஸு, ஏகனாசி, சம் இண்டிகேட்டர்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். சம் டெய்லியில் நம்ம எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு அமையும். இப்போ டெய்லியில் பொறுத்தளவுக்கு ஏடிஎக்ஸாக இருக்கட்டும், சூப்பர் ட்ரெண்டாக இருக்கட்டும், ஃபுல்லாகவே நல்ல ஒரு செல் சான்ஸ் தான் இருக்குது. அதே டயத்தில் 15 மினிட்ஸில் பார்க்கலாம். 15 மினிட்ஸ்லேயும் ஆல்ரெடி சூப்பர் ட்ரெண்டு, ஏடிஎக்ஸு நல்ல ஒரு செல்லில் இருக்குது. 5 மினிட்ஸில் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். 5 மினிட்ஸில் உங்களுக்கு செல் தான் இருக்குது. இப்போ ஆல்மோஸ்ட்டு எல்லாமே மேட்சே வரலாங்க. கண்டிப்பாக நம்ம செல் பண்ணலாம். 3640 கீழே செல் சொல்லியிருந்தோம். இப்போ செல் பண்ணோம் அப்படின்னா ஸ்டாப் லாஸு 50, 3650. இப்போ நம்ம நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று இதே மாதிரி தான் ட்ரேட் ஆகிருக்கு. உங்களுக்கு வந்து திருப்பி வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு ட்ரெண்டு. சம் அந்த டயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஏடிஎக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்டு மாறிடுச்சு. சார், நம்ம அந்த டயத்தில் எக்ஸிட் ஆயிரும். நேற்று காஸ்ட்டு ஆல்மோஸ்ட் எக்ஸிட்டு. இப்போயும் செல் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 20 பாயிண்ட் ஸ்டாப் லாஸு. நீங்கள் பண்ணுறதுனா தைரியமாக பண்ணலாம். பை சான்ஸ் அப்படின்னா 3700 மேலே தான் இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மி. 3700 மேலே போனால் தான் பை சான்ஸு. ஏன்னா டெய்லியில் உங்களுக்கு பொறுத்தளவுக்கு செல் சான்ஸ் இருக்கிறதுனால மோஸ்ட்லி செல்லுக்கு தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும், பைக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. பட் பார்க்கலாம் இன்றைக்கி எந்தளவுக்கு ப்ராஃபிட் பண்ணுறோங்கிறத ஈவினிங் ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காப்பர். காப்பரை பொறுத்தளவுக்கு நல்ல ஒரு பை அப்படின்னா இப்போதைக்கு வாய்ப்புகள் கம்மியாக இருக்குது. ஏன்னா டெய்லியில் ஏடிஎக்ஸு, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல செல் சான்ஸு. இன்றைக்கி பை பண்ணலாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸில் பார்க்கலாம். ஆல்மோஸ்ட்டு பை சான்ஸில் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு, கிரீன் லைன், ஏடிஎக்ஸு பைக்கு சப்போர்ட் பண்ணணும். அதே டயத்தில் 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 மினிட்ஸ்லேயும் உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு, பை சான்ஸில் இருக்குது. ஆனால் ஏடிஎக்ஸ் வந்து ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு மாறி வருது. அப்போ நம்ம வந்து காலையில் நம்ம பை சான்ஸ் தான் கொடுப்போம். காப்பர் பொறுத்தளவுக்கு பை சான்ஸு 411 மேலே போச்சுன்னா நீங்கள் தைரியமாக பை பண்ணிக்கலாம். 411 மேலே பை சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அதே டயத்தில் நம்மளுக்கு 100% 100% கண்டிப்பாக கிடையாது. இது வந்து அதாவது இறக்கத்துக்கான கவரிங் தான் நம்ம சொல்லியிருக்கோம். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது பெஸ்ட்டான ட்ரேடிங் தான். காப்பரை பொறுத்தளவுக்கு பை சான்ஸ் இருக்கிறது பெஸ்ட்டு. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிங்கை பொறுத்தளவுக்கு நேற்று சொல்லியிருந்தோம் 205 மேலே பை சான்ஸ் அப்படின்ட்டு. அது வந்து டெய்லியில் ஒரு டைம் நம்ம அனலைஸ் பண்ணிடலாம். டெய்லியை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு செல் ட்ரெண்டில் தான் இருக்குது. நம்ம மோஸ்ட்லி செல்லுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும். நம்ம மினிமம் ஸ்டாப்லஸ் கம்பல்சரி நம்ம எப்பயுமே யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி 75% ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணணும். 100%னால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 70% இருப்ப கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுறது நல்லது. இப்போ டெய்லியை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎக்ஸு, சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. 15 மினிட்ஸில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். 15 மினிட்ஸ் பொறுத்தளவுக்கு பைக்கு அதாவது சூப்பர் ட்ரெண்ட், ஏடிஎக்ஸ் எல்லாமே பைக்கில் சப்போர்ட் பண்ணுது. அதே டயத்தில் 5 மினிட்ஸ் செல்லுக்கு சப்போர்ட் பண்ணுது. இந்த மாதிரி இருக்கிற டயத்தில் நம்ம பை பண்ணலாமா செல் பண்ண போனால் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து நம்ம வந்து அந்த மாதிரி டயத்தில் நமக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே அனலைஸ் பண்ண வேண்டியிருக்கு. இப்போ சப்போஸ் நம்ம பை பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு 205 மேலே நம்ம பை சான்ஸாக யூஸ் பண்ணலாம். இப்போ 5 மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 205 தான் பை சான்ஸ் வருது. ஏன்னா ஆல்ரெடி 15 மினிட்ஸில் பை சான்ஸ் இருந்துச்சு. அதனால் 205 நம்ம பை சான்ஸாக எடுத்துக்கலாம். ஜிங்கை பொறுத்தளவுக்கு 205 மேலே பை, 203 கீழே செல்லு. கூடையில் பொறுத்தளவுக்கு 3640 கீழே செல்லு. 3700 மேலே பை. காப்பரை பொறுத்தளவுக்கு 411 மேலே பை, 407 கீழே செல்லு. கோல்டு பொறுத்தளவுக்கு பை பண்ணணும்னா பை சான்ஸ் தான். இப்போ பை பண்ணணும்னா டெய்லியில் பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி உங்களுக்கு நம்ம எப்போயெல்லாம் பை
பை சான்ஸாக யூஸ் பண்ணுமா, அப்போ டெய்லியில் உங்களுக்கு சூப்பர் டென் டேடிஎக்ஸ் இந்த மாதிரி சப்போர்ட் பண்ணுச்சுன்னா எப்பயுமே நீங்கள் பையில் சப்போர்ட் பண்ணலாம். இப்போ மற்றதுலலாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே டெய்லியில் நம்ம சார்ட் மேனேஜ் பண்ணுவோம், காப்பராக இருக்கட்டும், கூடாயில் இருக்கட்டும், ஜிங்காக இருக்கட்டும், எல்லாமே செல்லில் சப்போர்ட் பண்ணலாம். அந்த மாதிரி டயத்தில் செல்லுக்கு தான் நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், வந்து பைக்கு கொடுக்கக்கூடாது. இப்போ கோல்டை பொறுத்தளவுக்கு செல்லுக்கு எப்பயுமே ப்ரிஃபரன்ஸ் கிடையாது, பை சான்ஸ் எப்போ வருதோ அப்போலாம் பை தான் பண்ணணும். இப்போ 15 மினிட்ஸில் எப்படி இருக்குது பை சான்ஸு, அதே டயத்தில் 5 மினிட்ஸு உங்களுக்கு இப்போ இந்த மாதிரி இருக்குது, உங்களுக்கு ஆப்போசிட்டில் இந்த மாதிரி இருக்கிறப்ப நீங்கள் பை பண்ணக்கூடாது, செல் பண்ணக்கூடாது. இப்போ பை சான்ஸ் அப்படின்னா கொஞ்சம் வெயிட் பண்ணி 5 மினிட்ஸில் கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நம்ம பை பண்ணிக்கலாம். இன்றைக்கி பை சான்ஸ்னால் 33, 25, 30 மேலே பை சான்ஸ் தான், 33,000 மேலே. பட் நமக்கு கண்டிஷன் வந்து 15 மினிட்ஸ்லேயும் 5 மினிட்ஸ்லேயும் இன்னும் வந்து சப்போர்ட் பண்ணலாம். இப்போ 15 மினிட்ஸ் சுற்றளவுக்கு உங்களுக்கு சூப்பர் ட்ரெண்டு சப்போர்ட் பண்ணுது, ஏடிஎக்ஸ் உங்களுக்கு ஸ்ட்ரென்த் இல்லை. ஸோ அந்த மாதிரி டயத்தில் அவாய்ட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிங்கன்னா சைல்டு ட்ரேடாகி கரெக்டாக அதே நம்ம சொன்ன ப்ரைஸ்லேயே பை சான்ஸ் வரும். நம்ம முன்னாடியே வந்து ட்ரெண்டு வந்து கன்ஃபார்ம் ட்ரெண்ட் அப்படின்னால நம்ம உடனே நம்ம ஹை ப்ரைஸில் வாங்கிடக்கூடாது, வெயிட் பண்ணி லோ ப்ரைஸில் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணணும். இப்போ கோல்டு பொறுத்தளவுக்கு பை சான்ஸ் தான் 33,040 மேலே. ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வந்து ஓரளவுக்கு ரெண்டு அனலைஸ் பண்ணிட்டோம். நேற்று சரி ஒரு பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணல, இன்றைக்கும் ஒரு மார்க்கெட் வந்து ரேஞ்சு பவுண்டாக தான் இருக்குது. இந்த மாதிரி டயத்தில் ஏன் இப்படி இருக்கும் அப்படின்னா, எப்போ இப்படி இருக்கும்னா உங்களுக்கு செல் ட்ரெண்ட் முடிஞ்சு பை ட்ரெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கான லெவல்ஸ் தான் இந்த ஒரு அறிகுறி. ஸோ இந்த டயத்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணோம்னா கண்டிப்பாக தேவையில்லை. நல்ல ஒரு ட்ரெண்டு திரும்ப ரிவர்ஸ் ஆனதுக்கப்புறம் பை சான்ஸில் நல்ல ஒரு பிக் ப்ராஃபிட் பண்ணோம். அது வரைக்கும் பொறுமையாக பண்ணுங்கள், மினியில் பண்ணுங்கள், மெகாவில் பண்ண வேணாம், ஏன்னா ரிஸ்க்குகள் இருக்கிற மாதிரி தெரியுது. கேப்பாக பண்ணுறது நல்லது. ஓகே நண்பர்களே, ஈவினிங் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். நியூ நண்பர்கள் அந்த சேனல் பார்த்தீங்கன்னா 1 மந்த் வரைக்கும் வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கு டெக்னிக்கலாக கற்றுக்குங்க. மார்க்கெட்டில் கால்ஸோ டிப்ஸ் வாங்கி தயவுசெய்து பண்ண வேணாம். மார்க்கெட்டாக நீங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு லைஃப் லாங் யூஸாக இருக்கும். அது எப்படிங்கிறத நம்ம ஆன்லைனில் டெக்னிக்கலாக க்ளாஸஸ் சொல்லி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவை அப்படின்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அதர்வைஸ் நீங்கள் வந்து நம்ம சேனலை பார்த்தே பண்ணாலும் ரொம்ப நல்ல ஒரு விஷயந்தான். நிறைய நண்பர்கள் வந்து சேனலை பார்த்தே நல்ல ஒரு குட் ப்ராஃபிட்னு உங்களுக்கு மெசேஜ் பண்ணுறாங்க. அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்கிறோம். ஓகே நன்றி இல்லை, ஈவினிங் வந்து நல்ல ஒரு வீடியோவில் தெரிவிக்கிறோம்.